ஹலோ நண்பர்களே, குவைத் ஆயில் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க அங்கே ஒரு ஃபோட்டோ கூட எடுத்துடாதீங்க. அந்த ஃபோட்டோவை உங்கள் ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு இந்த மாதிரி எந்த இடத்துலையுமே வந்து போட்டுறாதீங்க. கைது செய்யப்படுவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். குவைத்தினுடைய முக்கியமான பல தகவல்கள் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ முழுவதுமாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு செய்தி, இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய காட்சிகள் என்ன அப்படின்னா, அல்முத்லா ப்ராஜெக்டில் ஒரு க்ரேன் பார்த்தீங்கன்னா அப்படியே கவுந்திரிச்சு வேலை பார்த்துட்டு இருக்கும்பொழுது என்ன காரணமாக இருக்கும், ரெண்டே காரணம் தான். இந்த க்ரேன் கவுறுறதற்கு முக்கியமான ரெண்டே காரணம் என்ன அப்படின்னா, ஒன்று ஹைட்ராலிக் பிரச்சனை. ஹைட்ராலிக் பிரச்சனை அப்படிங்கிறதுல யாருமே சம்மந்தப்பட மாட்டாங்க, அது ரெகுலராக வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். அதில் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா அது வந்து க்ரேன் கவுறுறதற்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது பிரச்சனை, இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை, என்ன அப்படின்னா ஓவர்லோடு. அதாவது ஒரு க்ரேனினுடைய கெப்பாசிட்டி தெரியும், அந்த கெப்பாசிட்டிக்கு உள்ளே தான், அந்த கெப்பாசிட்டிக்கு உள்ளே தான் அந்த லோடை வந்து எடுக்கணும்னு தெரியும். ஆனால் அஃபீஷியல்ஸோ அல்லது வேறு யாரோ சொல்லி அதை கொஞ்சம் ஓவராக அந்த இதில் மட்டும் லைட்டாக நோட்டி வச்சுருங்க, இந்த இதை இப்படி பண்ணிடுங்க, அப்படி பண்ணிடுங்கன்ட்டு ஐடியா கொடுத்துட்டு போகிறவங்க போயிடுவாங்க. ஆனால் க்ரேன் இந்த மாதிரி ஆயிரும். ஸோ க்ரேன் ஓட்டக்கூடிய நண்பர்கள் எவ்வளோ கெப்பாசிட்டி அந்த லோடு எடுக்க முடியுமோ அதிலிருந்து கொஞ்சம் குறைவாக, அதாவது என்ன சேஃப்டியில் வந்து என்ன சொல்லியிருக்கோ அந்த அளவை தவிர கொஞ்சம் கூட அதிகமாக எடுத்துடாதீங்க. அது உங்களுக்கு பெரியவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அவங்க சொல்கிறத கேட்கவே வேணாம். குவைத்தினுடைய லா வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக ஒர்க்கருக்கு என்ன பெனிஃபிட் கொடுக்கணுமோ அதை கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. சில தவறுகள் நம்ம செஞ்சுட்டு அதை வந்து வேறு யார் மேலேயும் போட முடியாது. இந்த மாதிரியான விபத்துக்கள்லேருந்து முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே பாதுகாப்பாக இருங்க. அடுத்த செய்தி, ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி. குவைத்தில் மீடியாவை யூஸ் பண்ணக்கூடிய ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், யூடியூப், அதே போல் இன்ஸ்டாகிராமுன்ட்டு சமூக வலைத்தளம் எதுவாக இருந்தாலும் சரி யூஸ் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு என்ன அப்படின்னா, குவைத் ஆயில் கம்பெனி கேஓசியில் வேலை பார்க்கக்கூடிய நண்பர்கள் அங்கே வந்து ஃபோட்டோ வந்து எடுக்கக்கூடாது. மீறி நீங்கள் எடுத்து உங்களுடைய ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சமூக வலைத்தளங்களில் போடுதீங்க அப்படின்னா அது வைரல் ஆகுது, இல்லை அந்த ஃபோட்டோ வந்து குவைத்தினுடைய மினிஸ்ட்ரிக்கு போகுது அப்படின்னா உங்கள் மேலே ஆக்ஷன் எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது குவைத் ஆயில் கம்பெனி அப்படிங்கிறது ஒரு நேஷனல் கம்பெனி, அதாவது குவைத்தினுடைய ப்ராப்பர்ட்டி. அந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு தகவலும் வெளியே போகக்கூடாது. யூனிஃபார்மாக இருக்கட்டும் அல்லது குவைத்தினுடைய இந்த ஆயில் கம்பெனி லொக்கேஷன் அல்லது ஃபோட்டோவாக இருக்கட்டும் எதுவுமே பப்ளிக்காக வந்து போகக்கூடாது. குவைத் ஆயில் கம்பெனியில் வேலை செய்கிறேன் அப்படிங்கிறது ஒரு பெருமை தான். அந்த இதை ஃபோட்டோ எடுத்து போடுறதுனால நமக்கு பிரச்சனை வரும் அப்படின்னா அதை செய்யாமல் இருக்கிறது தான் நல்லது. குறிப்பாக யூடியூப்பில் நம்ம போடும்பொழுது சில கேஓசி சம்மந்தமான செய்திகள் வரும்பொழுது அதற்காக அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் இனிமேல் அதை தவிர்த்து கொள்வது நல்லது. நம்முடைய யூடியூப்பு அந்த சேனலுக்கே கூட பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக அந்த வீடியோவை குவைத்திற்கு புதிதாக வரக்கூடியவங்க, கேஓசியில் வேலை பார்க்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்குமே அனுப்பி தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க.